الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே கோடானம் கோடி புகழ் அடைந்தோம் வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹ்வின் பாதனை தன்னடையாக்கிச் சென்ற தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அஸ்ராது பின்பற்றிய அருமை சஹாபாக்கள் தாபியீன்கள் தபு தாபியீன்கள் சித்தீக்கீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே குறிப்பிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் என்றென்றும் நின்று நிலவற்றமாக்குக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலே எதிர்பார்த்தவனாக கூறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து அன்புக்குரியவர்களே நம்மை எதிர்நோக்கி புனிதமான ரமலான் மாதம் வந்து கொண்டே இருக்கிறது அந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய அதில் முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக காரணம் என்னவென்று சொன்னால் ரமலானை அடைய வேண்டும் ரமலானை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே ரமலானை எதிர்பார்ப்பார்களாம் ரமலான் பிறந்து விட்டால் ரமலான் உதித்து விட்டால் குழந்தை பிறந்ததை போன்று மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபா பெருமக்கள் நம் இல்லத்திலே குழந்தை பிறந்துச்சு எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம் அந்த குழந்தையை காண்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்காக வேண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்வோம் முயற்சி செய்வோம் இது போல ரமலான் மாதம் துவங்கிவிட்டால் பிறந்து விட்டால் சஹாபா பெருமக்கள் அதீத மகிழ்ச்சி அடைவார்கள் அதிகமான சந்தோஷ பெருக்கை வெளிப்படுத்துவார்கள் அவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான மாதம்தான் ரமலான் மாதம் காரணம் என்னவென்று சொன்னால் ரமலான் மாதத்தை அடைய வேண்டும் என்று நம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரஜப் மாதத்தில் இருந்தே தன்னுடைய அவாவையும் துவாவையும் வெளிப்படுத்துவார்கள் அல்லாஹும்ம பாரிக்கலனா ஃபீ ரஜப் வ ஷஅபான வபல்லிக்னா ஷஹ்ர ரமலான் யா அல்லாஹ் ரஜப் மாதத்திலையும் ஷஅபான் மாதத்திலையும் எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக ரமலான் மாதத்தை எங்களை அடையச் செய்வாயாக என்று கேட்பார்கள் 2 மாதத்திலே பரக்கத்தை கேட்டார்கள் ஆனால் ரமலானிலே பரக்கத்தை கேட்கவில்லை ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை கேட்டார்கள் காரணம் என்று சொன்னால் ரமதானிலே பரக்கத்து இருப்பது இயற்கையானது இயல்பானது எனவே பரக்கத்தை பொதிந்திருக்கக்கூடிய பரக்கத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த ரமலானை அடைய வேண்டும் என்று
நம் உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவாவையும் துவாவையும் அவர்கள் தெரிவித்தார் என்று சொன்னால், அவர்களுடைய சமுதாயமாகிய நாமும் அந்த புனிதமான ரமதானை அடைவதற்கும் பெறுவதற்கும் அந்த ரமலானை கொஞ்சி மகிழ்வதற்கும் நாமும் ஆர்வமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏனைய மாதங்களை விட ரமலான் மாதம் என்பது அமல்கள் செய்யக்கூடிய ஒரு சீசனாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு சீசன் இருக்கிறது. மாம்பழம் வேண்டுமா, அது சில மாதங்கள் தான் கிடைக்கும். ஆப்பிள் வேண்டுமா, அது சில மாதங்கள் தான் கிடைக்கும். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு பழம் கிடைக்கும். ஆனால் நாம் அமலை அதிகமாக செய்ய வேண்டும், நாம் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் புனிதமான ரமலான் மாதம். அந்த மாதத்திலே நாம் நிறைய அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா ஜஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னா வ உல்லிகத் அப்வாபுல் நீரான் வ சுஃபிதத் ஷயாத்தீன். ரவாஹு புகாரி. ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டால், ரமலானுடைய முதல் நாள் வந்துவிட்டால், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். என்னுடைய கருத்து என்ன, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது சொன்னால் நாம் சொர்க்கத்திற்காக வேண்டி செல்வதற்குரிய அமல்கள் அதிகமாக செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகின்றன. நரகத்துக்கு செல்லக்கூடிய பாவமான செயல்கள், தீமையான செயல்கள் எல்லாம் அதில் விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன. நம்மை அனுதினமும் கெடுக்கக்கூடிய சைத்தான்கள், நம்மை அனுதினமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திருப்பக்கூடிய தீய சக்திகள், இவைகளெல்லாம் முடக்கப்படுகின்றன. இவைகளுடைய சக்திகளே அடக்கி ஒடுக்கப்படுகின்றன. காரணம், புனிதமான ரமலான். அந்த புனித மாதத்திலேயே தீய சக்திகள், பாவமான செயல்கள் செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் அங்கே இருப்பதில்லை. காரணம், அந்த புனிதமான மாதம் என்பது அவ்வளவு சிறப்புக்குரியது. நன்மையான செயல்களுக்கும் நற்கூலி தரக்கூடிய வணக்கங்களுக்கும் தான் அங்கே இடம் இருக்கும். தீமையான செயல்கள் செய்வதற்கும் பாவமான செயல்களை மூழ்குவதற்கும் அந்த புனித மாதத்திலே இடம் இருக்காது. காரணம், அங்கே சைத்தானுடைய சக்திகள், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் குறைக்கப்படுகின்றன, நிறுத்தப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, ரமலான் மாதத்தை பற்றி தொடர்ந்து பெருமானா சொல்கின்றார்கள், ஃபீஹி லைலத்தும் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ரமலான் மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்கிறார்கள். அதுதான் லைலத்துல் கத்ர் இரவு. ஆயிரம் மாதங்கள் என்பது அதனுடைய கணக்கீடை நாம் பார்த்தால் 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் கொண்டது. நாம் இன்றைக்கு சமூகத்திலே 50 வயதை தாண்ட முடியவில்லை, 60 வயதை தாண்ட முடியவில்லை. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என் சமுதாயத்தின் ஆயுள் காலம் 60-க்கும் 70-க்கும் இடையில் தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள். பெரும்பாலும் என்னுடைய உம்மத்தினர்கள் 60-70-க்குள்ளே அவர்கள் வஃபாத்தாகி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஆனால் சமூகத்தில் சிலருக்கு 70-ஐ தாண்டியும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பெங்களூரைச் சேர்ந்த அபுசூத் ஹசரத் அவர்கள் தமிழகத்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு 72 வயது. ஒருவர் கேட்கிறாரு, பெரிய ஹசரத் உங்களுக்கு வயது எவ்வளவு அப்படின்னு, போனஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வயது எவ்வளவு, உங்களுடைய ஏஜ் எவ்வளவு, போனஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு 72 சொன்னாங்க.
அப்ப 70க்கு மேலே சமூகத்திலே ஒருவர் வாழ்கிறார், 80 92 வாழ்கிறார் என்று சொன்னால் இது அதுல அல்ல, நீதம் அல்ல, ஃபதல், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கருணை கிருபை. மிக குறைந்த வயதே அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சமூகம் அதிகமான நன்மைகள் பெற வேண்டும், சொர்க்கத்துக்கு அதிகமாக செல்ல வேண்டும் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவாவின் காரணமாக, அதீத ஆசையின் காரணமாக இந்த சமூகத்துக்கு மாத்திரம்தான் ரமலான் மாதத்திலே புனிதமான லைலத்துல் பத்ர் அல்லாஹ் கொடுத்தான். வேற சமூகத்துக்கு கொடுக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு கொடுக்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு கொடுக்கல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு கொடுக்கல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு மட்டும் லைலத்துல் பத்ர், லைலத்துல் பத்ர் என்ற புனிதமான இரவை வழங்கி அந்த இரவுல, அந்த இரவு கிடைத்து அந்த இரவை ஒரு நாள் அடைந்து என்னுடைய உம்மத்திலே ஒருவர் அந்த இரவிலே வணங்கிவிட்டால் 83 ஆண்டுகள் வணங்கிய நன்மை அந்த மனிதருக்கு கிடைத்து விடுகிறது. அருமையானவர்களே, 83 ஆண்டுகள் வணங்கிய நன்மை கிடைக்கிறதா? இல்லை சாதாரண விஷயமா? அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு இரவை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் வைத்திருக்கிறான். அந்த லைலத்துல் பத்ரை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்கு தான் கடைசி பத்தில் பள்ளியாசல்ல ஏத்திக்காப் இருக்கிறான். 10 நாள் ஏத்திக்காப் இருக்காங்க. அவர்களை சமாதானம் செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுகிறார்கள். அந்த இடைவெளியில அந்த லைலத்து பத்ர் இரவை அதனுடைய குறிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கடிக்கப்படுகிறார்கள். வரும்போது கன்ஃபார்மாக வந்தாங்க இந்த இரவு தான் அப்படின்னு சொல்லி, இடையில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த குறிப்பான அந்த இரவை மறந்துட்டாங்க. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கிட்ட வந்து சொன்னாங்க, லைலத்து பத்ர் இரவை கடைசி 10 ஒற்றப்படையான இரவுகளை தேடிக்கொள்ளுங்கள். இப்போ ஒற்றப்படையான இரவுகள் என்பது 5 இரவு, 21, 23, 25, 27, 29, இதில் நீங்கள் தேடி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லைலத்துல் பத்ர் இரவு என்பது கடைசி 10 நாட்களிலே ஒற்றப்படையான இரவுகளிலே வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். அதை நீங்கள் தேடுங்கள். ஆனால் சஹாபாக்கள், அடுத்து வந்த தாபியங்கள், அடுத்து வந்த உலமாக்கள்லாம் லைலத்துல் பத்ர் என்பது பெரும்பாலும் 27 வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு சொன்ன காரணத்தினால் ஒவ்வொரு வருடமும் நாம் ரமலானுடைய கடைசி 27 லைலத்துல் பத்ரை நாம் என்ன செய்கிறோம், விழித்திருந்து அமைச்சிக்கிறோம். ஏன்னு சொன்னால் அதையும் நம்ம விட்டுட்டோம்னா சமூகத்தில் லைலத்துல் பத்ரை தேடக்கூடிய நிலையை ஏற்படும். கடைசி 10 வருது, ஒற்றப்படியான இரவுகள் வருது, ஒரு சிலர் தான் அதை அமர்த்திவாங்க, எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் 27 எல்லோரும் சேர்ந்து அந்த லைலத்துல் பத்ரை நாம் அனுசரிக்கின்ற பொழுது, அமல் செய்கின்ற பொழுது, ஏதாவது ஒரு இடத்துல லைலத்துல் பத்ரை நமக்கு கிடைத்து விடும். நம்ம ஆயில்ல ஏதாவது ஒரு வருடத்தில் இளைந்து போது நாம் கிடைத்து விட்டால் நாமும் 83 ஆண்டுகள் அமல் செய்த நன்மைகளை பெறுவோம். நாளைக்கு நம்ம வலதுபுறத்திலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டத்திலே நாம் சேர்ந்து விடுவோம். இப்படிப்பட்ட ஒரு நப்பாசையிலே, இப்படிப்பட்ட அதீத ஒரு ஆர்வத்திலே தான் ஒவ்வொரு வருடமும் நாம் அந்த லைலத்துல் பத்ர் இரவை 27 நாம் அனுசரித்து அந்த இரவு முழுவதும் அமல் செய்து அந்த இரவை நாம் கண்ணியப்படுத்தி. அருமையானவர்களே, புனிதமான ரமலான் மாதத்திலே அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் பத்ரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது இந்த மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், மன் தகர்ரப ஃபீஹி பிஃஸ்லத்தின் கான கமன் அத்தா ஃபரீதா மிம்மன் சிவா. ரமலான் மாதத்திலே யார் ஒரு நஃபிலான அமலை செய்கின்றாரோ அவர் ஃபர்லான நன்மையை செய்தவரை போன்றவர். அல்லாஹு அக்பர்.
இந்த சிறப்பு மற்ற மாதங்களுக்கு இல்லை. மற்ற மாதங்களிலே நஃபிலான அமல் செய்தால் நஃபிலான நன்மைதான் கொடுக்கப்படும். ரமலான் மாதத்திலே நஃபிலான அமலை நீங்க செய்யறீங்க, உதாரணமாக நஃபிலான ரெண்டு ரக்காய் தொழுறீங்க, என்ன நன்மை கொடுக்கப்படும்? வருதான ரெண்டு ரக்காய் தொழுது நன்மை கொடுக்கப்படும். மேலும் பெருமானார்கள் ரமலான் மாதத்தில் யார் ஒரு ஃபர்லான அமல் செய்கிறாரோ அவர் 70 ஃபர்லான நன்மைகளை செய்தவரை போன்றவர். மற்ற மாதங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை. பீமன் சிவா. இப்ப ரமலான் மாதத்திலே நாம் ஒரு ஃபர்லான நன்மை செய்கிறோம் சொன்னா 70 ஃபர்லான நன்மைகளை செய்து அமல் செய்யப்படும், நன்மையை பதிவு செய்யப்படும். இதன் அடிப்படையில் தான் வருட வருடம் செல்வந்தர்கள் ஜகாத்து கிழமையை ரமலான் மாதத்தில் நிறைவேற்றினார்கள். ஜகாத்து கிழமை எல்லா மாதத்திலுமே நிறைவேற்றலாம், ரமலான் மாதத்தில் ஏன் குறிப்பாக நிறைவேற்றுகிறார்கள் என்றால், ஜகாத்து என்பது ஒரு ஃபர்லான கடமை. 5 முக்கியமான ஃபர்ல ஜகாத்து ஒரு ஃபர்லான கடமை. அது ரமலானிலே நிறைவேற்றுகின்ற பொழுது, ஜகாத்தை ரமலானிலே வழங்குகின்ற பொழுது 70 முறை அந்த ஃபர்லை செஞ்ச நன்மை பதிவு செய்யப்படும் என்ற ஒரு அவாவினால், ஒரு தேடலினால் ரமலான் மாதத்தை ஜகாத் கொடுப்பதற்கு நாம் குறிப்பாக்கியிருக்கிறோம். ஆக ரமலான் மாதம் என்பது ஒரு நன்மைக்கு பல்வேறு நன்மைகள் எழுதப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். அன்புக்குரியவர்களே, மற்ற மாதங்களிலே ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மைகள் எழுதப்படும். மஞ்சா பில் ஹஸனதி ஃபலஹுவா ஷுரம் ஸாலிஹா வ மஞ்சா பிஸ் ஸய்யாதி ஃபலா யுஸ்ரா இல்லா மிஸ்லுஹா. யார் ஒரு நன்மையான காரியம் செய்கின்றாரோ அவருக்கு அது போன்ற 10 நன்மைகள் எழுதப்படும். யார் ஒரு தீமையான காரியம் செய்கின்றாரோ அது போன்று ஒரு தீமை தான் எழுதப்படும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார். ஒரு நன்மைக்கு 10 நன்மை எழுதப்படுகிறது. அவருடைய மன தூய்மையை பொறுத்து ஒரு நன்மைக்கு 70 நன்மைகள் எழுதப்படும். அவருடைய கூடுதலான மன தூய்மையை பொறுத்து 700 நன்மைகள், 700,000 நன்மைகள், இப்படி நன்மைகள் அதிகமாக எழுதப்படுகின்றது. ஆனால் நோன்பு அப்படி அல்ல. நோன்புக்கு நன்மை என்பது அல்லாஹ் அளவுகோலாக சொல்லவில்லை, எந்த அளவையும் குறிப்பிடவில்லை. நோன்புக்கு கூலி, நோன்புக்கு நன்மை என்பது நானே நன்மை என்று சொல்கிறார், நானே கூலி என்று சொல்கிறார். அஸ்ஸௌமுலி வஅனஅஜ்ஸீபிஹி, நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன் என்று சொல்கிறார். அல்லாஹு அக்பர். நாளை மர்ஷர் மைதானத்திலே நாம் செய்த அமல்களுக்கு மலக்குகள் மூலமாக அல்லாஹ் கூலி கொடுப்பார். ஆனால் நோம்பாளிகளுக்கு தானே நேரடியாக வந்து கூலி கொடுப்பான் என்று ஹதீஸை பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அமல் தான் இந்த நோம்பு. ஒரு சஹாபி வருகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார், என்னை சொர்க்கத்திலே நுழைக்கக்கூடிய ஒரு அமலை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என்னை சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய, நான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமலை சொல்லுங்கள் கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், அலைக பிசியா ஃபைன்னஹு லா இஸ்லதா, நோம்பை நீ பற்றி பிடித்துக்கொள், நோம்புக்கு நிகரான அமல் எதுவுமே இல்லை என்றார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதுகிறார்கள், அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே மனிதனுடைய அமல்களை பரிசீலனை செய்வான், ஒவ்வொரு அமலாக பரிசீலனை செய்வான். அதற்கு நிகரான பாவங்கள் அந்த அமல்களுக்கு இருக்கும், அதெல்லாம் அதுக்கு சமமாகும். கடைசியாக அந்த மனிதன் வைத்திருக்கக்கூடிய நோன்பு இருக்கான்னு பார்ப்பான், அந்த மனுஷன் நோம்பாளியான்னு பார்ப்பான். அந்த மனுஷன் நோம்பாளின்னு சொன்னா எந்த அமல்களையும் அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. இறுதியாக அவன் வைத்து அந்த நோன்பை வைத்தே அவனை சொர்க்கத்திலே புகுத்திடுவான், சொர்க்கத்திலே அவனை நுழைய செய்வான் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆக நோன்பு என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, நம்முடைய வாழ்நாளில் லட்சியமாக இருக்கக்கூடிய, குறிப்பாக மக்சத் மைதானத்திலே
எல்லா நபிமார்களும் யா நஸ்ஸி யா நஸ்ஸி யா நஸ்ஸி என் மனமே என் மனமே என் நிலையே என்று ஆதங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகசர் மைதானத்திலே நமக்கு சொர்க்கமா நரகமா என்று ஒவ்வொருவரும் கண்விழி பிதுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமளியான அந்த நாளிலே அந்த துன்பமான நாளிலே நம்மை காப்பாற்றக்கூடியது நாம் நோக்கக்கூடிய நோன்பு என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள், ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்க், புனிதமான ரமலான் மாதம் என்பது உங்களுடைய ரிஸ்க்கு அதிகரிக்கக்கூடிய மாதம் என்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், மூணு நேரம் சாப்பிட்றோம், ஆனா ரமலான் மாதம் வந்துட்டா அந்த மூணு நேரம் நம்ம சாப்பிட்றது இல்லையே, நோம்பு துறக்கிறோம், சகர் வைக்கிறோம், உணவு குறைஞ்சு போயிருதுன்னு நினைக்கிறோம். ஆனா பெருமானா சல்லா சொல்றாங்க, ரம்லான் மாதத்திலே உங்களுடைய உணவு அதிகரிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. உண்மையும் அதுதான். நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு உணவுகளை வச்சுக்கிட்டு நம்ம நோம்பு திறக்கிறோம். நோம்பு கஞ்சி உலகத்திலேயே ஆக சிறந்த உணவு நோம்பு கஞ்சி தான், நமக்கு தெரியல. சமையல் நிபுணர் தாமு அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ எவ்வளவு சமைக்கிறீங்க, எவ்வளவு ருசியான உணவுகளை எல்லாம் சமைச்சு காமிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு மிக பிடித்தமான உணவு எது, உங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய மனித சமுதாயத்துக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவு எதுன்னு அவர் கேட்கிறாங்க. அவர் பேட்டியில் சொல்றாரு, என்ன பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் ரமலான் மாதத்திலே கொடுக்கக்கூடிய நோம்பு கஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த உடம்பு நோம்பு கஞ்சி குடித்து வளர்ந்த உடம்பு, உடம்பு கொஞ்சம் பெருசா இந்த உடம்பு நோம்பு கஞ்சி குடிச்சு குடிச்சு வளர்ந்த உடம்பு, நோம்பு கஞ்சியில எல்லா சக்தியுமே அதுல இருக்கு. அப்படின்னு அந்த நோம்பு கஞ்சியிலே நாம் என்னென்ன சேர்க்கிறோமோ அந்த பொருள்களை எல்லாம் சொல்ற, பிரியாணியில கூட அவ்வளவு சக்தி இல்லை, ஆனா நோம்பு கஞ்சியில மனிதனுக்கு முழுமையான எனர்ஜி இருக்கு, சக்தி இருக்கு. அது ரமலான்ல மட்டுமல்ல எல்லா மாதங்கள்லையுமே பருகப்படக்கூடிய குடிக்கப்படக்கூடிய ஒரு உணவு என்று அவர் சொல்லிட்டார். ஆக நோம்பு கஞ்சி, ஒரு சத்தான நோம்பு கஞ்சி வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம், நோம்பு திறக்கிறோம். அந்த நோம்பு கஞ்சிகளை ரெண்டு வடையை சொல்கிறோம், வெளியில ரெண்டு வடை வச்சுக்கிறோம், அப்புறம் பச்சி பலகாரம் அது மாதிரி குளிர் பானங்கள் எல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறாங்க, நோம்பு திறக்கிறோம். நோம்பு திறந்து மகரிப் தொகுதிக்கு வந்தா ருக்கு போக முடியல, ஏன்னா வயிற்றுல நிரம்பிடுச்சு, ருக்கு போக முடியல. ஆக அந்த நோம்பு திறக்கக்கூடிய இடத்துல ரிசுக்குகள் கொட்டோ என கொட்டப்படுகிறது. அரபுனால சொல்லவே தெரியும், கேஎஃப்சி தான் எல்லாம் கொண்டாந்து வச்சுருவாங்க. பேர்ச்சம்பளங்கள், விதவிதமான பேர்ச்சம்பளங்கள், பழங்கள் நிறைய வச்சிருப்பாங்க நோம்புகளுக்கு. ஆக அருமையானவர்களே, நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நிறைய உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். சகர்ல சொல்லவே தேவையில்லை, சகர்லயே நிறைய உணவுகளை எடுத்துக்கிறோம். சகர் சாப்பிட்ட பிறகு பத்தாவதுக்கு வாழைப்பழத்து வேற உள்ள தள்ளுறோம், அப்புறம் பத்தாவதுக்கு டீ காஃபி எல்லாம் சாப்பிடுறோம், சாப்பிட்டு வயிறு நிரப்பிடுறோம் சகர் நேரத்தில். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இப்படி செய்வது கூடுமா கூடாதா என்று சொன்னால் கூடும். ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நான்கு செலவுகளை பத்தி கேள்வி கேட்க மாட்டான். முதலாவது செலவு நோம்பு திறக்கமா அவங்க செய்யறவங்க செலவு எவ்வளவுதான் செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் கேள்வி என்ன கேட்க மாட்டான். அதே மாதிரி சகர்க்கு செய்யக்கூடிய செலவுகள், நம்முடைய தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய செலவுகள், இதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அதே மாதிரி அல்லாஹுடைய பாதையிலே யார் செல்கின்றாரோ அவருக்கு செய்யக்கூடிய செலவுகளை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே புனிதமான ரமலான் மாதம் வருகிறது. ரமலான் மாதம் சையிது ஷுஹூர், மாதங்களிலேயே சிறந்த மாதம், மாதங்களிலேயே ஒரு கிரீடமான மாதம். அந்த மாதத்தை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் இது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த ரமலானை அடைகின்ற பொழுது பகலிலே நோன்பு வைத்து இரவிலே நின்று தலாவியின் பொழுது ரமலான் மாதத்திலே குறைஞ்சபட்சம் ஒரு சத்தம் எடுக்கிறோம் போதி நம்முடைய நன்மைக்கு, நம்முடைய முன்னோர்களின் நன்மைக்கு நாம் ஈசா சவாப் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷான கொடுத்தாரா, வரக்கூடிய இந்த புனிதமான ரமலானை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய, முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.